ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். அழகு செய்ய ப்ரொமோரு இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம அழகு சீரியலில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ யாருக்கெல்லாம் பூர்ணாவை கொஞ்சம் கூட பிடிக்காதோ எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நாளைக்கு பூர்ணா ஒரு பிளான் போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதா அந்த பாயசத்தை எடுக்க போயிருக்காங்க. போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த பாயசத்தில் ஏதாவது கலந்துடலாம் அப்படின்ட்டு பூர்ணா போயிட்டு நைஸாக கலந்துடுறாங்க. அதை நம்ம சும்மா சுதா எடுக்க போனோம், சுதா அதை பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு பூர்ணா இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பூர்ணா மேலே நிறைய குற்றங்கள் சேர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் பூர்ணாவோட அம்மா சகுந்தலா எல்லாத்துக்குமே சும்மாவே இருந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே கோவம் அதுதான். ஸோ இன்னைக்காவது திட்டி அனுப்பி விட்டாங்க பூர்ணாவை. அப்படி அவ என்னதான் பண்ணுவா, நாலு அறைய விட்டு அனுப்பி விடலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இவங்க பர்த்டே பார்ட்டியை முடிஞ்சிட்டு அவளை கண்ணா பண்ண, நீ திருந்தவே மாட்டியா அப்படி அப்படின்னு திட்டிட்டு இங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கே போனால் அவங்க வந்து சுதாட்ட திரும்பவும் கேட்குறாங்க, என்ன முடிவு பண்ணியிருக்க சுதான்ட்டு. ஸோ இந்த கோவத்தில் இருக்க சுதா, ஓகே நான் கேஸ் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கேஸ் ஏறிங்கி வரப்போகுது, வரக்கூடிய நாட்களில் சுதா தான் கேஸ் எடுத்து நடத்த போகிறாங்க. சுதா கேஸ் எடுத்து நடத்தினா என்ன ஆகும் நமக்கே தெரியுமே, கண்டிப்பாக நம்ம சுதா தான் வின் பண்ணுவாங்க. சுதா வின் பண்ணாங்கன்னா பூர்ணா உள்ளே போய் தான் ஆகணும். ஆனால் உள்ளே போவாங்களா பூர்ணா? அதுக்குள்ளே வேறு ஏதாவது பிளான் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி தலைமறை ஆகிறது. ஸோ அங்கே போய் எங்கேயாவது அடிப்பட்டு யார்ட்டையாச்சும் சிக்கி போகக்கூடாத இடத்துக்குலாம் போய் அப்போ தான் ஃபேமிலியோட கஷ்டம்லாம் உணர்ந்து இந்த மாதிரி திருந்தி வரப்போகிறாங்க. வரக்கூடிய நாட்களில் சீரியல் இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்புறம் ஸோ பிரியா வந்துட்டு கண்டிப்பாக இந்த பூர்ணாவை எப்படியாவது உள்ளே வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்துகிட்ருக்காங்க. பூர்ணா இந்த மாதிரியே தான் நான் சொல்கிற மாதிரி தான் அடுத்தடுத்து சீரியலை கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் நம்ம அழகு சீரியல் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போக போகுது. பூர்ணா திருந்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் அவங்க திருந்த முடியும் அப்படின்றது தான் இருக்குது இப்போ இருக்க சூழலில். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ரவி அப்பா சொல்லும் போது பார்த்திங்க அப்படின்னா, பூர்ணாவோட குற்றங்களை அடிக்கிட்டே போகிறாங்க, ஒரு நல்லது கூட இல்லை. இந்த மாதிரி அரக்கத்தனமாக இருக்கவங்க நான் சொல்கிற மாதிரி இந்த சீரியலை கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க திருந்துறக்கு மாதிரி கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.